வணக்கம் நண்பா இன்றைக்கி என்னோடய பெஸ்ட் மூவி லிஸ்ட்டில் ஒரு பேய் படத்தை தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் ஏன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட் நீங்கள் பேய் படத்தோட ரசிகர்களாக இருக்கீங்க ஹாலிவுட் மூவியில் நிறைய படத்தை பார்த்துருப்பீங்க ஈவில் டெட் எக்ஸாசம் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன காஞ்சிங்கிலருந்து அதோடய சீரீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்து தமிழ்லேயோ இல்லை இந்திய லாங்குவேஜ்லேயோ இந்த மாதிரி திரைப்படங்கள் நிறையா வந்திருக்கு ஆனால் ரொம்ப பயமுறுத்தி இருக்குமா அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு சில படங்கள் தவிர இப்போ ரீசெண்டாக எந்த படமும் வரல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது இந்த படத்தில் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க இது நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன் தனியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு படத்தோட டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க இப்போது அந்த படத்தோட டைட்டில் என்னன்றதை பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹாரர் பில்லர் மிஸ்ரீ சஸ்பென்ஸ்ஃபுல் அப்படின்ற ரிலீஸ் ஆன மசூதா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம அன்றாடம் பார்க்குற மதத்தில் இருக்கிற ஒரு ஒரு துர்தேவதை அந்த துர்தேவதை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகுது அந்த துர்தேவதையை வணங்குகிற ஒரு பெண் அந்த இடத்த நிர்மூலமாக்குறான் அவளை வந்து கொன்றுராங்க ஆனாலும் அதையும் மீறி அவள் ஆவியாக எப்படி பழிவாங்கிறா அப்படின்ற கான்செப்ட் தான் ஸ்டார்டிங்கில் காட்டும்போது ஒரு ஒரு தனிமையில் இருக்கிற ஹஸ்பண்டை ஹஸ்பண்டை வந்து வெறுக்கிற ஒரு அம்மா அவங்களுக்கு ஒரு பொண்ணும் ரெண்டு பேரும் ஒரே தான் அதே இடத்துல டீச்சிங்கில் ஒருத்தவங்க இருக்காங்க பொண்ணு அதே ஸ்கூலில் படிக்கிறாங்க எப்படியே போயிட்டுருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு அந்த பொண்ணுக்குள்ளே ஒரு அமாஷ அமானுஷிய நிகழ்வு ஏற்படுது அந்த பொண்ணு ஏதோ தெரியாத்தனமாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கிற பிரேஸ்லெட்டை எடுத்து அணிஞ்சுக்கிறாங்க அதில் இருந்து அந்த பொண்ணுக்கு இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படுது தன்னை யாரோ பின்தொடறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அது அவங்க அம்மாட்ட சொன்னாலும் நம்பல அதை அப்படியே நாளாக 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 அது ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருது அது பக்கத்து வீட்டில் அந்த பக்கத்து வீட்டில் ஒரு ஹீரோ இருக்காரு அவர் தான் இந்த ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன்தான் ஹெல்ப் பண்ணுறான் இந்த மூணு பேருக்கும் என்ன இந்த நிகழ்வு என்ன சம்பந்தம் அது எப்படி இவங்க கையாள்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த படம் கதைக்கலாம் நகருது இந்த படம் நீங்கள் வச்சுருக்கிற ஒரு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாகவும் வரலாம் லாஸ்ட்டாகவும் வரலாம் ஆனால் இது பெஸ்ட்டான ஒரு படம் கண்டிப்பாக நீங்கள் பயப்படுவீங்க ஸோ இந்த படத்தில் அடல் கண்ட்ரி எதுவும் இருக்குன்னா அடல் கண்ட்ரி கிடையாது நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவும் இருக்கிறவங்க வீட்டில் ஆள் இருக்கும்போது பார்த்தால் நல்லது மற்றபடி இது சவுண்ட் எஃபெக்டில் இருந்து கதைக்களம் நகர்றது வரைக்கும் எல்லாமே அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க இந்த படம் ஆகா ஓடிடியில் தெலுங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு மற்றும் ஒரு வேற வேற ஒரு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜெய்கேஷ் நன்றி